ஜம்மு காஷ்மீர் மாநிலம் நஷ்ரேரா பகுதியில் பாகிஸ்தான் வீரர்கள் அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டனர். பாகிஸ்தான் ராணுவத்தினர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காஷ்மீர் மாநிலம் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள நவ்ஷேரா பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தின் இந்திய நிலைகள் மீது திடீர் தாக்குதலில் ஈடுபட்டனர். அப்போது இந்திய ராணுவ வீரர்களும் தக்க பதிலடி கொடுத்தனர். இந்த தாக்குதல் சம்பவத்தால் எல்லையில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் 1000க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. ஒசூர் அருகே மேடுபள்ளி கிராமத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் எருதுவிடும் விழா மற்றும் சாமி ஊர்வல நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த விழாவில் தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா ஆகிய 3 மாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. வண்ண வண்ண தோரணங்கள், பலூன்கள், அலங்கார தட்டிகள் கட்டப்பட்ட காளைகள் கூட்டத்தின் நடுவே சீறி பாய்ந்தன. இந்த விழாவில் மாடுபிடி வீரர்கள், கிராமத்து இளைஞர்கள் பங்கு பெற்று காளைகளை பிடித்து அடக்கி பரிசுகளை பறித்து சென்றனர். இந்த எருதுவிடும் விழாவை 1000க்கணக்கான பொதுமக்கள் கண்டு களித்தனர். திருப்பதி திருமலை தேவஸ்தான நிர்வாகத்தின் 3116 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டத்திற்கு தேவஸ்தான அறங்காவலர் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. திருமலையில் உள்ள அண்ணாமையா பவன் கூட்டு அரங்கில் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு கூட்டம் குழுவின் தலைவர் சுதாகர் யாதவ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தேவஸ்தான நிர்வாக அதிகாரிகள், அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அப்போது தேவஸ்தான அதிகாரிகள் 3116 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 2019-2020 நிதியாண்டிற்கான வரவு செலவு திட்ட அறிக்கையை தாக்கல் செய்தனர். இதற்கு அறங்காவலர் குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.